தயவு செய்து இந்த தக்காளி தொக்கு ரெசிபி மட்டும் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. இட்ஸ் அ வார்னிங், பிகாஸ் இதை செஞ்சீங்கன்னா 2 இடி இட்லி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். தோசை, சப்பாத்தி இதெல்லாம் நான் ஸ்டாப்பாக சுட வேண்டியது வரலாம். பெஸ்ட்டு நீங்கள் அண்டா நிறைய சோறு வடிக்கிறீங்கன்னா மட்டும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு சட்டியில் ஒரு குழிக்கரண்டி கடலெண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 3 பெரிய வெங்காயத்தை தூளாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கணும். இப்போ அதில் 10 பல் பூண்டை துருவி சேர்த்துருங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயத்தோட குவான்டிட்டி 1/2 ஆனதும் 2 பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி தக்காளியோட தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ அதில் 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போதான் மிளகா வெடி போகும். திக்காக ஆரம்பிக்கும் போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூட 1/2 ஸ்பூன் வெள்ளத்தை சேர்த்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிளறிட்டுருங்க. 1 சொட்டு தண்ணி கூட இல்லாமல் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தொக்கு வரும்போது கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா 2 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா 1 இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தொக்கு டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. திஸ் இஸ் 1 of my bestest ரெசிபினே சொல்லுவேன். ஸோ இந்த தக்காளி தொக்கை நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திலாம் நீங்கள் நிறைய செய்ய வேண்டியது வரும். அதுக்கு நான் பொறுப்பில் எப்படி